இந்த ஃபெஸ்டிவல் சீசனுக்கு பிளாக்பஸ்டர் வண்ணங்களில் அனைவருக்கும் மாலை வணக்கம். நிர்வாக சீர்திருத்தம், அரசு மற்றும் தனியார் துறை எதுவாகினும் அதில் அரசியல் தலையீடு என்பது எவ்வகையிலும் எவ்வடிவிலும் இருக்கவே கூடாது. அந்த உறுதிப்பாட்டை நிலைநிறுத்தி லஞ்ச லாவண்யம் ஊழலற்ற நிர்வாகத்திற்கு வழிவகுக்கப்படும். ஜாதி மத மற்றும் பாலின சார்பின்மை அரசு நிர்வாகத்தின் வழிகாட்டும் வழிமுறைகளாக கடைபிடிக்கப்படும். அரசு நிர்வாகம் எப்பொழுதும் முற்போக்கு சிந்தனையுடனும் அரசியல் சார்ந்ததாகவும் பன்முகத்தன்மையுடனும் விளங்கும். சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அமைச்சர்களுக்கான நடத்தை விதிமுறைகள் வகுக்கப்பட்டு நெறிமுறைப்படுத்தப்படும். அரசை மக்கள் எளிதில் அணுகக்கூடிய வசதிக்காக உயர்நீதிமன்ற கிளை அமைக்கப்பட்டது போல மதுரையில் தலைமை செயலக கிளை அமைக்கப்படும். சமூக நீதி, சமூக நீதி மதச்சார்பின்மை கோட்பாடுகள் செயல்படுத்தப்படும். சமதர்ம சமத்துவ கோட்பாட்டிற்கும் சமூக நீதிக்கும் எதிரான வர்ணாசிரம கோட்பாடுகள் எவ்வகையில் இருந்தாலும் அவற்றிற்கு முழு எதிர்ப்பு தெரிவிக்கப்படும். சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி அனைவருக்கும் சமமான விகிதாச்சார இட பங்கீடு அளிக்கப்படும். ஜாதி மதம் மற்றும் மொழி வழி சிறுபான்மையினருக்கு பாதுகாப்பான மற்றும் சகோதரத்துவ சூழலை வழங்குவதுடன் பட்டியலின மற்றும் பழங்குடி மக்களின் முன்னேற்றத்துடன் இதுவரை ஒதுக்கப்பட்டு வந்த பிற்படுத்தப்பட்ட வகுப்புகளை சார்ந்த மக்களின் முன்னேற்றத்தில் இனிமேல் மொழி கொள்கை தமிழ் ஆங்கிலம் என்ற இருமொழி கொள்கையே தமிழ்நாட்டுக்கு எப்போதும் ஏற்ற கொள்கை. தமிழ்நாட்டில் தமிழே ஆட்சி மொழி வழிபாட்டு உறுதி செய்யப்படும். தமிழ்நாட்டில் உள்ள நீதிமன்றங்களில் தமிழை வழக்காடு மொழியாக்க உரிய சட்ட திருத்தம் மேற்கொள்ள உறுதியான நடவடிக்கை எடுக்கப்படும். தமிழ் மொழியிலேயே ஆராய்ச்சி கல்வி வரை கற்கலாம் என்பதும் தமிழ் வழி கல்விக்கு அரசு வேலை வாய்ப்பில் அதிக முன்னுரிமை அளிக்கப்படும் என்பதும் உறுதி செய்யப்படும். கீழடி மற்றும் கொந்தகை அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் அகழ்வாராய்ச்சி மேற்கொள்ள போதுமான நிதி ஒதுக்கப்பட்டு பழந்தமிழரின் வைகை நதி நாகரிகத்தை உலகிற்கு வெளிக்கொணர முன்னுரிமை அளிக்கப்படும். மாநில உரிமை, மாநில தன்னாட்சி உரிமை கொள்கைப்படி மருத்துவம் போலவே கல்வியும் மாநில பட்டியலுக்கு மாற்றப்பட அழுத்தம் கொடுக்கப்படும். எதிர்கட்சிகள் ஆளும் மாநிலங்களில் ஆளுநர்களின் செயல்பாடுகள் அரசியல் சாசன சட்டத்திற்கு புறம்பாக நீடிப்பதால் ஆளுநர் பதவி என்பது தேவையா என்ற கேள்வி எழும்பியுள்ளது. மாநில அரசுகளின் சுயமரியாதையை சீண்டும் ஆளுநர் பதவியை அகற்ற வலியுறுத்தப்படும். மகளிர் நலன், தமிழக வெற்றி கழகத்தில் குறைந்தது மூன்றில் ஒரு பங்கு கட்சி பதவிகள் மற்றும் தேர்தலில் போட்டியிடும் வாய்ப்பு பெண்களுக்கு ஒதுக்கப்படும். படிப்படியாக அது உயர்த்தப்பட்டு 50 விழுக்காடு என்ற நிலையும் எட்டப்படும். அனைத்து துறைகளிலும் ஆணுக்கு நிகராக பெண்களுக்கு சம உரிமை அளிக்கப்படும். பெண்கள், குழந்தைகள், முதியோர் பாதுகாப்பிற்கு தனி துறை உருவாக்கப்படும். மகளிர் காவல் நிலையங்கள் அமைக்கப்பட்டது.
மகளிருக்கான மாவட்ட கண்காணிப்பாளர் அலுவலகங்கள் தனித்தனியாக அமைக்கப்படும். பகுத்தறிவு மற்றும் தீண்டாமை மனித குல அழிவிற்கு வழிவகுக்கின்ற உடல் மன குண நலனுக்கு கேடாக அமையும் அறிவியல் சாராத சிந்தனைகள் முற்றாக நிராகரிக்கப்படும். தீண்டாமை என்பது குற்றம். தீண்டாமையை கடைபிடிப்பதால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும். கல்வி ஒவ்வொரு மாவட்டத்திலும் அதிநவீன வசதிகளை கொண்ட காமராஜர் மாதிரி அரசு பள்ளி ஒன்று உருவாக்கப்படும். உயர்கல்வி மற்றும் ஆராய்ச்சி கல்விக்கான தரம் உயர்த்தப்படும். தகவல் தொழில்நுட்ப துறைக்கென தனியாக அரசு பல்கலைக்கழகம் உருவாக்கப்படும். மருத்துவம் மாவட்ட அளவில் அரசு பன்னோக்கு மருத்துவமனைகள் அமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும். அனைத்து ஆரம்ப சுகாதார நிலையங்களின் தரம் உயர்த்தப்பட்டு அங்கேயே போதுமான மருத்துவ பரிசோதனைகள் செய்ய வசதிகள் உருவாக்கி தரப்படும். புற்றுநோய் போன்ற தீவிரமான நோய்களுக்கு ஒவ்வொரு மாவட்டத்திலும் சிறப்பு மருத்துவமனைகள் நிறுவப்படும். விவசாயம் விவசாயிகளின் விற்பனை விலை மற்றும் நுகர்வோர் வாங்கும் விலை இவற்றிற்கு இடையே உள்ள இடைவெளியை குறைக்க அறிவியல் பூர்வமான முறை நடைமுறைப்படுத்தப்படும். நீர்நிலைகளில் உள்ள ஆக்கிரமிப்புகள் அகற்றப்படும். அதே போல ஆக்கிரமிக்கப்பட்ட சதுப்பு நிலங்கள் விவசாய நிலங்கள் மீட்டெடுக்கப்படும். அதிக கொள்ளளவு கொண்ட புதிய ஏரிகள் மற்றும் நீர் தேக்கங்கள் தமிழ்நாடு முழுவதும் அமைக்கப்படும். தமிழர்களின் மரபு வழி தொழிலான பனை தொழில் மேம்படுத்தப்படும். ஆவின் பாலகங்களில் கருப்பட்டி பாலும் வழங்கப்படும். பதநீர் மாநில பானமாக அறிவிக்கப்படும். நெசவாளர்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்தும் வகையில் அரசு ஊழியர்கள் வாரத்திற்கு இருமுறை கைத்தறி ஆடை அணிய உத்தரவு பிறப்பிக்கப்படும். பள்ளி மாணவர்கள் மருத்துவ பணியாளர்கள் துப்புரவு பணியாளர்களின் சீருடைகள் நெசவாளர்களிடம் இருந்து நேரடியாக அரசே கொள்முதல் செய்ய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். மட்பாண்ட தொழிலாளர்களின் வாழ்வாதாரம் மேம்பட அவர்கள் தயாரிக்கும் மட்பாண்ட பொருட்களை அரசு உணவகங்கள் மற்றும் விடுதிகளில் பயன்படுத்த நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். சுற்றுச்சூழல் பாதுகாப்பு தமிழ்நாட்டில் மணல் கொள்ளை, நிலத்தடி நீர் கொள்ளை, கனிம வளங்கள் கொள்ளை போன்றவற்றை தடுக்க சிறப்பு பாதுகாப்பு சட்டம் இயற்றப்படும். நகர கிராம பேதம் களைய மாநகரங்களில் மக்கள் தொகையை குறைக்க மற்ற பகுதிகள் வளர்ச்சி அடைய மண்டல வாரியான பகுதிசார் வளர்ச்சி பரவலாக்கம் வழியாக மண்டல வாரியான துணை நகரங்கள் உருவாக்கப்படும். தொழிற்சாலைகள் உரிய விதிகளை பின்பற்றுவதையும் அவற்றின் கழிவுகள் அனுமதிக்கப்பட்ட அளவை மீறாமல் இருப்பதையும் கண்காணிக்கும் பொறுப்பில் இருக்கும் தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் செயலிழந்து இருப்பதால் அந்த அமைப்பு இனி சீரமைக்கப்படும். வனவிலங்குகள் பறவைகள் மற்றும் அழியக்கூடிய அபாய நிலையில் இருக்கும் அரிய வகை உயிரினங்களை பாதுகாக்க வன பரப்பளவு அதிகரிக்கப்படும். போதை பொருட்களை ஒழிக்க சிறப்பு சட்டம் கொண்டு வரப்படும். தமிழக வெற்றி கழகத்தின் செயல் திட்டங்களை உங்கள் முன் அறிமுகப்படுத்த என்னை நம்பி எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் வருங்கால நிரந்தர முதல்வர் அண்ணன் தலைவர் அவர்களுக்கும் அவரது பெற்றோர்களுக்கும் மாநில பொதுச் செயலாளர் அவர்களுக்கும்
மாவட்ட தலைவர்களுக்கும் உங்களுக்கும் எனது நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நன்றி. இந்த ஃபெஸ்டிவல் சீசனுக்கு பிளாக் பஸ்டர் வண்ணங்களில் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ் ஜனம் யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.